ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் சரண்யா சிவகுமார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றியடைய இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தகவல் என்னன்னா, அதாவது கார்த்திகை மாதம் என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, மிக முக்கியமான ரெண்டு தகவல் வந்து, அதாவது என்ன தானம் கொடுத்தா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடுமையான பிதுர்தோஷங்கள், தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காரிய தடைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்து நோய்கள்னால நீங்கள் பீடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த தீர்வு, இந்த ரெண்டு தானம் வந்து மிக முக்கியமானது. அது என்ன தானம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மிக முக்கியமான தானம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது ஐயப்பன் சுவாமியும் தீப திருநாளை பற்றியும் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கப்போ வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்கள் விளக்கு தானம் வந்து பண்ணுங்க. இது வந்து உங்களுடைய சகல விதமான பாவங்களையுமே வந்து போக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த தானத்துக்கும் இந்த மாதத்துக்கும் வந்து இருக்குது. அதாவது வந்து நம்ம ஆலயத்தில் போய் தீபங்களுக்கு தீபத்தை வந்து கொடுத்துட்டு உங்களால் என்ன விளக்குக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெயோ நெய்யோ உங்களால் எவ்வளவுக்கு வாங்கி தர முடியுதோ வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அங்கே வந்து ரெண்டு அகழ்விளக்குனாலும் சரி, நீங்கள் அதை வந்து உங்கள் கையால் ஏற்றுங்க. அப்படி முடியாதவங்க வந்து விளக்கு தானமாவது நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது, இறைவன் கோயிலில் நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பீடைகள் வந்து வெளியேறதுக்கு ஆண்டவனுடைய அருட்பார்வை அப்படிங்கிற வெளிச்சம் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக படும். இது வந்து நிதர்சனமான உண்மை. இது அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கார்த்திகை மார்கழின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் எல்லாமே குளிர், ரொம்ப அதிகமான குளிராக இருக்கும். நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, இல்லாமல் ரோட்டோரத்தில் வந்து படுத்திருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போர்வை தானம் வந்து பண்ணுங்க. அதாவது உங்களால் உங்கள் சக்திக்கு உட்பட்டு எத்தனை பேர்த்துக்கு உங்களால் வாங்கி கொடுக்க முடியுதோ, தானம் பண்ணுறதுக்கு நாலு கிழமை நேரம் காலம் எதுவுமே கிடையாது. நம்ம கொடுக்கணுங்கிற நமக்கு அந்த எண்ணம் வந்துட்டாலே நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இருக்குது. ரொம்ப முடியாமல் வந்து குளிர் பொறுக்க முடியாமல் எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. நம்மனால் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க கண்ணுக்கு தெரிகிற பட்சத்தில் இருக்கிற இந்த மாதிரி குளிரில் நடுங்கிறவங்களுக்கு போர்வை தானம் வந்து பண்ணுங்க. ஆனால் எனக்கு அந்த எண்ணம் இருக்குது, ஆனால் அதை அந்த போர்வை வாங்கக்கூடிய அளவுக்கு இப்போ என்கிட்ட வருமானம் இல்லைன்னு நினைக்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற போர்வையை நல்லா துவைச்சி வாஷ் பண்ணி அந்த போர்வையை கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம எண்ணம் வந்து அவங்க குளிரை வந்து போக்கணும், அவங்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம். அப்போ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தானம் வந்து கொடுங்க. முடிஞ்சவங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க புதுசு வாங்கி கொடுங்க, இல்லாதவங்க வந்து பழைய போர்வையினாலும் சரி நல்லா துவைச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து கொடுங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால வந்து ஒருத்தருடைய கஷ்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்மளுடைய கஷ்டங்களை வந்து ஆண்டவன் வந்து எப்படி தீர்க்கணுமோ, எவ்வளோ சீக்கிரம் தீர்க்கணுமோ, அந்த போர்வைங்கிற அந்த அணைப்பை வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி கொடுப்பாரு அப்படின்னா, அவரோட கருணைங்கிற அந்த அணைப்பு, அந்த அரவணைப்பு வந்து நமக்கு கிடைக்கும். இதை விட வந்து நமக்கு வேற என்ன வேணும்? ஆண்டவனுடைய அருட்பார்வையும் அவருடைய கருணையும் நம்ம வீட்லேயும் நம்ம குடும்பத்து ஆளுக மேலேயும் இருக்கிறதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து செய்யலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலம் அப்படிங்கிறதுனால தேவையறிஞ்சு நம்ம நடந்துக்கணும். அப்போ என்ன நம்மளால் முடியுதோ இது கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு போர்வை வாங்கி கொடுக்க முடியும், கண்டிப்பாக முடியும். நம்ம வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு தானங்கள் வந்து கண்டிப்பாக மிக முக்கியமானது. அடுத்து வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா இன்னும் நம்ம வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கார்த்திகை ஒன்றாந்தேதியில் இருந்து ஐயப்பன் ஃபோட்டோவை எடுத்து வச்சு கண்டிப்பாக பிரசாதம் வந்து கண்டிப்பாக கட்டாயமாக வைப்போம். நெய் தீபம் வந்து ஏற்றி வைப்போம். அதாவது நெய் தீபம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலையிலேயே ஏற்றிட்டு ஃபுல்லாக வந்து அந்த நெய் தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். திரும்ப நாங்கள் நைட்டு தூங்கும்போது தான் நாங்கள் விளக்கை வந்து குளிர வச்சுட்டு நாங்கள் தூங்குவோம்.
அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் வந்து அந்த நெய் தீபம் வந்து ஏற்றும் போது, அதுவும் ஐயப்ப சுவாமிக்கு ஏற்றும் போது நமக்கு குடும்பத்துக்கு வந்து சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்றிட்டு மார்கழி 1ஆம் தேதி மாத பிறப்புங்கிறதுனால அன்னைக்கும் வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருவோம். திரும்ப அடுத்த வருஷம் கார்த்திகை 1ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு, அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வந்து சந்தன அபிஷேகம் செய்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படும். அந்த அபிஷேகம் பண்ணின அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து அந்த சந்தனம் எப்படி ஒரு குளிர்ச்சியோ அந்த மாதிரி உங்களுக்கு குளிர்ச்சியான செய்தியையும் வந்து முருகப்பெருமான் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான மாதமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் கிரிவலம் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதாவது திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றவங்க வரலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் பழனி இந்த மாதிரி ஏதாவது முருகப்பெருமானுடைய கோயிலில் வலம் வர்றது வந்து, கிரிவலம் வர்றது பௌர்ணமி அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமானது. 19 முறை வந்து கிரிவலம் வர்றதுக்கு வந்து பாருங்கள். அதாவது சின்ன கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா 19 முறை வந்து வலம் வர்றதுக்கு பாருங்கள். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துளசி தேவிக்கு வந்து கார்த்திகை ஏகாதசிக்கு அடுத்த நாள் வந்து துளசி தேவிக்கும் வந்து விஷ்ணு பகவானுக்கும் திருமணம் நடந்ததாக ஐதீகம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் துளசிக்கு வந்து மஞ்சள் குங்குமம், வளையல், பூ, மஞ்சக்கயிறு இது எல்லாம் வச்சுட்டு நெல்லிக்கனியாக தோன்றியவர் வந்து விஷ்ணு பகவான்கிறத வந்து புராணங்கள் சொல்லுது. அப்போ வந்து விஷ்ணு பகவான்னா அந்த நெல்லிக்காயோடைய இலையை வந்து நம்ம துளசிக்கு பக்கத்தில் வச்சு ஒரு திருமண வைபவம் நம்ம எப்படி சிம்பிளாக பண்ண முடியுமோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிவிட்டு அந்த துளசி மாதாவுக்கு வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் குங்குமம், அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமண பாக்கியம் வந்து கைகூடும். அதாவது திருமணத்துக்கு உதவி செஞ்சாலோ இல்லை திருமணம் ஆகாமல் தள்ளி போய்கிட்டு இருந்தாலோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கன்னி பெண்களுக்கு உதவி செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து நீங்கும். அதாவது இந்த மாதிரி உதவிகள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை வந்து ஏற்படும். ஏன்னா நம்ம வந்து ஆண்டவனுக்கே வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகம் வந்து எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும், அது நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், அது எளிய முறையில் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம செய்யும்போது அந்த துளசி மாதாவோட ஆசீர்வாதத்தோட ஒரு நல்ல கணவர் வந்து உங்களுக்கு கிடைப்பார். நிறைய பேர் வந்து எனக்கு அதாவது கருமஞ்சள் செடிகளை பற்றி தொடர்ந்து வந்து நீங்கள் கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதாவது கருமஞ்சள் செடி வந்து கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த கிடைக்காததவே நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த கருமஞ்சள் செடி உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குற முயற்சியில் கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் கிடைச்சதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் அது வரைக்கும் வந்து கிடைக்கல அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப விசேஷமான கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாத அமாவாசையில் தான் வந்து மகாலட்சுமி தாயார் பிறந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. மொத்தத்தில் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து பல ஆன்மீக விசேஷங்கள் வந்து இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் வந்து நீங்கள் கருமஞ்சள் செடி கிடைக்கல அப்படின்னாலுமே நாட்டு மருந்து கடைகளில் காஞ்சு ரொம்ப வெம்பி போய் இருக்கும் இல்லையா, அந்த கருமஞ்சளை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க. அது வந்து முளை விட்டாலும் சரி, இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படின்னாலுமே சரி, அதோட வைப்ரேஷன், அதோட தன்மை வந்து மாறாது. நம்ம எதுக்காக கருமஞ்சள் செடி எதுக்காக வைக்கிறோம், பாசிட்டிவ் எனர்ஜிக்காகவும், கெட்டது எந்த விதமான ஒரு இதுவும் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்காகவும், காளி தேவி, வாராகி அம்மா, பிரத்யங்கரா தேவி இவங்களுக்கெல்லாமே வந்து மிகவும் பிடிச்சது கருமஞ்சள். அதனால் இதை நம்ம வீட்டில் வந்து வைக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணுங்கிறதுனால தானே நம்ம இதை வைக்கிறோம். அப்போ வந்து செடியாக வச்சாலும் உங்களுக்கு அதே பாதுகாப்பு தான், கிழங்காக வாங்கிட்டு வந்து வச்சாலும் அதே பாதுகாப்பு தான். ரெண்டுலேயுமே அதோடைய நன்மைகள் வந்து எந்த விதத்துலேயும் எல்லளவு வந்து மாறாது. அப்போ வந்து நமக்கு அந்த பாதுகாப்பும் வைப்ரேஷனும் கிடைச்சா போதும் இல்லையா. அப்போ வந்து நீங்கள் கருமஞ்சளை, அந்த கிழங்கு, காஞ்ச கிழங்கு கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வந்து கன்னி மூலையில் நீங்கள் வைங்க.
அப்படி இல்லையா மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வைங்க, இல்லை வாராகி அம்மா படத்துக்கு முன்னாடி வைங்க, இல்லை இது எதுவும் எங்ககிட்ட கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட கூட இந்த கருமஞ்சளை வைக்கலாம். மஞ்சள் பிடிக்காத தெய்வம் ஏதாவது இருக்கா? அதுவும் வந்து கருமஞ்சள் பிடிக்காத தெய்வம் இருக்கா? அதோட வாசமே வந்து அது ஒரு தனியான ஒரு ஒரு வாசம், அப்படி ஒரு மஞ்சள் வாசம் வந்து வரும். அப்போ நமக்கு இந்த பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த கிழங்கை வாங்கி வைங்க. இதை வச்சுட்டு நீங்கள் அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள், நமக்கு ஒரு நல்ல நேரமோ நமக்கு ஒரு கொடுப்பனையோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கிழங்கே நமக்கு முளைவிடக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம வந்து நல்ல எண்ணத்தோடு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கணும், இதுதானே நம்மளோட எண்ணமாக இருக்குது. இது எந்த விதத்தில் நமக்கு நெகட்டிவாக வேலை செய்யும்? கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் வந்து நெகட்டிவாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்து கருமஞ்சளை வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் மேக்ஸிமம் இந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே வாங்கி வைக்கிறதுக்கு பாருங்கள். கண்டிப்பாக வந்து தை மாதத்துக்குள்ளே வந்து உங்கள் பூஜை ரூமில் நல்ல வைப்ரேஷன் இருக்கிற பட்சத்தில் இதுக்கு தண்ணி எந்த ஒரு இதுவுமே வேண்டாம், இது தானாகவே வந்து முளைவிட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து இது அந்த பாசிட்டிவ் லெவலை வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுடைய எண்ணெய் ஓட்டம் மட்டும் நல்ல விதமாக இருந்து இந்த கிழங்கை வாங்கி வச்சா போதும். கண்டிப்பாக வந்து இதிலிருந்து முளை விடுறதை கூட நீங்கள் எடுத்து வந்து உங்கள் மண்ணில் நட்டு வைக்கும்போது இது கண்டிப்பாக வந்து இந்த செடி வந்து துளிர்விட ஆரம்பிக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் வச்சுருந்தேன். ஏன்னா இந்த செடி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஒவ்வொரு பக்கமும் கேட்டாலும் இப்போ வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அடுத்த மாதம் வாங்க, இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு தேவை பாதுகாப்பு தானே, செடியில் கிடையாது. ஆனால் வளர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வளர்த்துறது எதுக்காக? நம்மளுடைய பாதுகாப்புக்குத்தானே. அப்போ இந்த கருமஞ்சளை வந்து வெறும் கிழங்காகவே நீங்கள் வாங்குவீங்க, கண்டிப்பாக இதுவே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்கும். கருமஞ்சள் வந்து காளி தேவியோட அம்சம்ங்கிறத சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கருமஞ்சளை வந்து நீங்கள் வந்து துர்க்கை காளி இந்த மாதிரி சாதாரண மஞ்சளை கூட, சாதாரண மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் இந்த மாதிரி சாமி கிட்ட வைக்கும்போது அது கருமஞ்சளுக்கு உண்டான என்ன எஃபெக்ட் கொடுக்கணுமோ அது சாதாரண மஞ்சள் கிழங்குமே கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி சாதாரண மஞ்சள் கிழங்கை கூட நீங்கள் வந்து சாமி கிட்ட வச்சிங்கனாலும் அது கருமஞ்சளுக்கு உண்டான நன்மைகளை வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். இதுவும் இல்லைன்னா மஞ்சத்தூளை கூட நீங்கள் அம்மாட்ட பாதத்தில் கொட்டி வச்சுட்டு தினமும் நீங்கள் ஒரு ஒரு வேலைக்கு கிளம்பும் போது செய்யும் போதும் கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக மஞ்சள் அம்மாட்ட இருந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு எத்தனை விளக்கு வீட்டில் ஏற்றணும், எத்தனை விளக்கு கோயிலில் ஏற்றணும், பரணி தீபத்தில் என்ன மாதிரி பொருள் வந்து போட்டு பரணி தீபம் ஏற்றணும், நான் எந்த மாதிரி ஏற்றுவேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன். மறக்காமல் இந்த விளக்கு தானம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க, அது நமக்கு ஒரு பெரிய செலவு வந்து வராது. ஆனால் எது நீங்கள் செஞ்சாலும் செய்யலை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தில் ஒருத்தருக்காவது வந்து நீங்கள் போர்வை தானம் வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு உங்களை நம்பி நான் வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குளிரில் நடுங்கிறவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஆண்டவன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கண்டிப்பாக காமிப்பார். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி, நல்லதே நடக்கும். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.